இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்ட் ஆகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறம் லைக்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் பொதுவாக எல்லாருக்கும் அவங்க ப்ரொஃபைலை ஃபுல்லாக வைக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது ஃபுல்லாக வைக்க வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம மாற்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு அப்ளிகேஷன் தான் டவுன்லோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் வாட்ஸ்அப்பில் நான் போய் ஃபோட்டோ அப்ளை ஆகுதான்னு பார்க்குறேன். ஃபோட்டோ அப்ளை ஆகுதான்னு பார்க்கும்போது செட்டிங்ஸில் போய்ட்டு என் ப்ரொஃபைலை இப்போ மாற்ற போகிறேன். கேலரியில் போயிட்டேன். நான் இந்த ஃபோட்டோ வைக்கலான்னு பார்க்குறேன். இந்த ஃபோட்டோவில் ஆனால் ஃபுல்லாக வைக்க முடியல என்னால். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வைக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்கொயர் குறிப்பிட்ட அளவு தான் வைக்க முடியும். இது எப்படி ஃபுல்லாக வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ் கிராப்னு சர்ச் பண்ணுங்கள். வாட்ஸ் கிராப்னு சர்ச் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நேராக உள்ளே போகிறேன். நேராக உள்ளே போனோடனே நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சுருந்தேன், அதனால் இப்போ நான் மறுபடியும் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணோடனே நீங்கள் சேவ்ன்ட்டு இதை சேவ்னு கொடுத்தீங்கன்னா சென்ட் டு ப்ரொஃபைல்னு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு அலோவ் பண்ணோம் ரெண்டுத்தையும். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு பர்மிஷன் பண்ணுவது. போய்ட்டு கடைசியாக தான் இருக்கும் வாட்ஸ் கிராஃபு. வாட்ஸ்கிராப்பில் போய்ட்டு பர்மிஷன் அலோவ் பண்ணுங்கள். வாட்ஸ்கிராப்பில் வந்துட்டு இது சேவ் கொடுங்க. சேவ் ஒன்று சென்ட் டு ப்ரொஃபைல்னு இதில் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ நண்பா.